ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ இது. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் அங்கங்கே இப்போ பார்க்க முடியுது. ஒரு சிஸ்டர் வந்து நீ அவங்களோட ஃப்ரெண்டுக்காக பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், முடிஞ்சால் வீடியோ போடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, குழந்தை வேணும்னு ஆசை இருக்குது, குழந்தை சீக்கிரம் பிறக்கணும், குழந்தை வேணும், இன்னும் குழந்தை பிறக்கலை, குழந்தை வேணுன்றது ஆர்வம் இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது, ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்க முடியலை, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லைனா என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேது, வேலை வீடு வேலை வீடுன்னு இருக்காரு, அவருக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டோட ப்ராப்ளம்னு சொல்லிட்டோம், அதுதான் சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன், இது என்னன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இது கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கார், அவருக்கு வந்து புரிய மாட்டேது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதுவரைக்கும் ஸ்பெர்ம் டெஸ்ட்டு எடுக்கலை, இல்லைனா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்துடணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கவுண்ட் கம்மியாக இருக்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த டெஸ்டோஸ்டியரான் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்மோன் தான் ஆண்களுக்குரிய ஹார்மோன். அந்த ஹார்மோன் சரியான அளவு இருந்தால்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆண்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த ஹார்மோன் பற்றாக்குறையாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பெர்ம் வந்து கவுண்ட்டு கம்மியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ இந்த கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லலாம், அதாவது இந்த சுகர் ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் இருக்குது, டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக இருக்கும். இல்லைனா மற்ற ரீசன், ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைனா எல்லாம் நார்மலாக இருக்கும், பட் ஸ்பெர்ம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். டாக்டரை போய் பார்த்து பண்ணாலும் சரி, இல்லை லேபில் வந்து தனியாக வந்து பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் மாதிரி லேப் இருக்கும்ல, அங்கே போய் நீங்கள் வெறும் ஸ்பெர்ம் டெஸ்ட் இந்த மாதிரி நான் பண்ணணுன்னாலும் அவங்க பண்ணுவாங்க. இல்லை டாக்டர்கிட்ட போய் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நீங்கள் போய் பண்ணாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிடணும். அதில் வந்து ஒருவேளை உங்களுக்கு லோவாக இருக்குது, கவுண்ட் ஹஸ்பண்ட்க்கு கம்மியாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டேப்லெட் எடுக்கணும், ரெமிடி எடுக்கலாம், அஸ்வகந்தா எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அது இன்க்ரீஸ் ஆக ஆக இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகிடும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, கம்மியான ஏஜ் என் ஹஸ்பண்டுக்கு, ஏஜும் ஆகலை பெருசாக, கவுண்ட்டும் சூப்பராக இருக்குது, ஸ்பீடு நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, பெர்ஃபெக்ட்டு, ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க மனநிலை, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது உடம்புல எல்லாம் நல்லா இருக்குது, கவுண்ட்டு ஸ்பீடு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது இது ஃபுல்லாக ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மனநிலை, அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. இப்போ இன்னும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக வந்து இந்த குழந்தைக்காக சேர்ந்துருக்கணுன்ற விஷயத்த மைண்டில் வந்து திணிக்கக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அதை வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி வந்து ஓவலேஷன், நாளைக்கு ஓவலேஷன், சேர்ந்துருக்கணும் குழந்தைக்கு அப்படின்றது ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணும் ஆண்களுக்கு. பிளான் பண்ணி சேர்ந்துருக்கிறது அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது தான், ஆனால் குழந்தைக்குன்னு ட்ரை பண்ணும்போது வேறு வழி இல்லை, ஓவலேஷன் கணக்கு பண்ணி தான் ஆகணும். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க இன்றைக்கி எக் ரிலீஸ் ஆகுது, சேர்ந்துருங்கன்னா டாக்டர் சொன்னால் சேர்ந்துருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. கணவன் மனைவி சேர்ந்திருக்கிறது அப்படின்றது, செக்ஸ் அப்படின்றது குழந்தைக்காக மட்டும் இருக்கிறது கிடையாது. அது வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையோட ஒரு பகுதி, அது ரெண்டு பேருக்கும் ப்ளஷர் கொடுக்கும், அது வந்து ஒரு ஒரு லவ்வை ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு விஷயம். இப்போ குழந்தைக்காக மட்டும் அப்படின்றத வந்து மனசில் இருந்து ஃபஸ்ட்டு அவங்கள வந்து தூக்கணும். ஸோ குழந்தைக்காக ஓவலேஷன் அப்படி இப்படின்னு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அதை சொல்லலாம், பட் அன்னைக்கு முடிஞ்சால் ஓகே, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மனநிலையை அவங்களுக்கு உண்டு பண்ணணும். உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக சேர்ந்துருந்தணும்னு உங்களுக்கு மனசில் ஆசை இருந்தால் கூட அதை வந்து அவங்க மேலே திணிக்காதீங்க முடிஞ்ச அளவு. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஆண்களுக்கு. எப்படி பெண்களுக்கு நமக்கு எவ்வளோ பிரச்சனை ப்ரெஷர் இருக்கோ அதே அளவு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு உடல் உறவில் பெண் விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் ஆண்களுக்கு விருப்பம் இருந்தால்தான் உங்களுக்கு எரெக்ஷன் எரெக்ஷனே வரும், அப்படி இல்லைனா எரெக்ஷன் விரைப்புத்தன்மையே வராது. ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பெண்கள் ஈடுபாடு காட்டினாலும் காட்டாட்டியும், இன்ட்ரெஸ்ட்டு காட்டாட்டும் காட்டாட்டியும், அவங்களுக்கு பிடிச்சாட்டும் பிடிக்காட்டியும் ஒரு செக்ஸ் வந்து அவங்களால வச்சுக்க முடியும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது, அவங்கள மிரட்டி செக்ஸ் வச்சுக்க முடியாது யாராலையும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம்ன்றது அவங்க முழுசாக இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் வரும்.
ஸோ இது வந்து இது வந்து முழுக்க முழுக்க மனநிலை சார்ந்த விஷயம். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்து அதை வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மிரட்டுவீங்கன்னு நான் சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. நமக்கு குழந்தை வேணும், நீங்கள் நம்ம சேர்ந்துருக்கணும், நம்மளை அறியாமல் நம்ம சொல்லும்போது அது ஒரு அழுத்தமாக அவங்களுக்கு மாறிடும். இப்போ எப்படி உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை தங்கணும் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க, உங்கள் மாமியாரோ அம்மாவோ உங்கள் ஹஸ்பண்டோ சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும்ல, ஐயோ இப்போ இந்த மாதம் குழந்தை தங்கணும்னு கேட்குறாங்களே, எப்படியாவது இப்போ இந்த மாதம் தங்கிடணும், இந்த மாதம் ஃபாலிகுல் ஸ்டடி போகிறோம், நமக்கு எப்படியாவது தங்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருதுல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளை வந்து யாரும் மிரட்ட மாட்டாங்க, பட் நமக்கு அவங்க சொல்லும்போது ஒரு ப்ரெஷர், மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக வரும் மைண்டில், இந்த மாதம் வந்துடணும் அப்படின்னு ஒரு பயம் வரும், ஐயோ பீரியட் ஆகிடுமோன்னு. அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் நீங்கள் பண்ணும்போது, ஓ ஐயோயோ இதுவா இதுவா, ஸோ இன்னைக்கு சேர்ந்துருக்கணுமா, ஓகே அந்த மாதிரி ஆகும். ஸோ இது வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு அதை ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி முடியலைன்னா ஓகேன்னு சொல்லிடணும், இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள், முடியலையா வரலையா ஓகே, உடனே வரலைன்னு பயப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஓவலேஷன் அப்போ மட்டும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துடுது, விரைப்புத்தன்மையே வரல, ஒன்று சேர்ந்து இருக்க முடியல ஓவலேஷன் அப்போ மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் என்ன ரீசன்னா இதுதான், அது வந்து ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. ஓவலேஷன் சேர்ந்துருக்கணும் போது அவங்களுக்கு ஒரு விதமான ப்ரெஷர் ஆகிடுது, அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வருது. மற்ற நாள் முடியுது, ஓவலேஷன் அப்போ முடியலைனா அப்போ ஓவலேஷன் அப்போ குழந்தைக்காக அப்படின்னும் போது அவங்களுக்கும் அது வந்து ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவு ஓவலேஷன் தான், குழந்தைக்காக தான் சேர்ந்துருக்கீங்க, ஆனால் அதை ஓப்பனாக வெளியே காட்டிக்கிட்டு ப்ரெஷர் ஆக்கக்கூடாது. இன்றைக்கி ஓகேனா ஓகே, இன்றைக்கி ஓகே இல்லையா விட்டுறணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, என்றைக்காவது எரெக்ஷன் ப்ராப்ளம் வருது, ரொம்ப நார்மலான விஷயம், அது எப்போ வேணாலும் வரலாம். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா உடனே வந்து சிலருக்கு பண்ண முடியும், சிலருக்கு பண்ண முடியாது, உடனே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஒன் டைம் இப்போ எப்போயாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒருவேளை விரைப்புத்தன்மை வராமல் போயிடுச்சு, இல்லைனா வந்துட்டு செஞ்சு ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கீங்க, ஆனால் ஸ்பெர்ம் வராமல் போயிடுது, அவருக்கு வரவே இல்லை, பாதியிலேயே வந்துட்டு குட்டி ஆகிடுதான்னு இருப்போம், பண்ண முடியல, இது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இதுவும் கிடையாது. இது வந்து எப்போயாவது ஆகிறதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் அதை விட்டுறணும். அதை உட்காந்துக்கிட்டு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, நமக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இது பிரச்சனையாக இருக்குமோன்னு நம்ம யோசித்து நம்ம பயந்து ஹஸ்பண்டையும் பயமுறுத்தக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் என்ன தெரியுமாகும், நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அவங்களுக்கு வந்து பயம் வரும், அடுத்த தடவை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி வரும், மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஐயோ அன்னைக்கு மாதிரி ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயத்தினாலேயே திரும்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ இது வந்து முழுக்க 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 ஒருத்தவங்களுக்கு கவுண்ட் நார்மலாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஆகுதுன்னா இது வந்து மனநிலை சார்ந்த விஷயம். அதை வந்து 100% ஒரு 90% அது பெண்கள் கையில் தான் இருக்குது இது ஹேண்டில் பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு விஷயம் ப்ரெஷர் ஆகுதுன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றாமல் அதை ஃப்ரீயாக விட்டுட்டு ஓகே பரவாயில்ல அடுத்த தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா வேறு வழி இல்லை, ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியாது, குழந்தைக்காகன்றதுனால ஒருத்தவங்களை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்மளை வந்து யாராவது ஒருத்தவங்க அந்த விஷயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ இது வந்து 90% நம்ம பெண்கள் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்தும் பொறுமையாக சொல்லியும் பொறுமையாக வந்து அதை கேர்லெஸ்ஸாக விட்டோம், அதுக்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், குழந்தைக்கு வந்து ஒரு ஈடுபாடே இல்லை, குழந்தை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற சில பேர் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன், அவருக்கு குழந்தை வேணும்னு ஆசையே இல்லை, அவருக்கு வரவும் மாட்டுறாரு, அந்த மாதிரிலாம். அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பொறுமையாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறப்ப அப்பப்போ குழந்தையோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கணும். எனக்கு குழந்தை வேணும், நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் பண்ணாமல், குழந்தை எவ்வளோ முக்கியம் லைஃப்பில், நம்ம இப்படியே இருந்துட முடியுமா, குழந்தை வேணும்ல அப்படின்னு பொறுமையாக ஒரு லவ்வோடு அவங்களுக்கு சொல்லி வந்து நீங்கள் புரிய வைங்க. அந்த மாதிரி குழந்தையோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைங்க. இதெல்லாம் சொல்லியும் வந்து வேலைக்கு ஆகலை அப்படின்னா கவுன்சிலிங் தான் போகணும், இதுக்குன்னு டாக்டர் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற கைனகாலஜிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கவுன்சிலிங் மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நிறைய வந்து பேசி புரிஞ்சு அவங்களுக்கு வந்து மனநிலையை மாற்றலாம். பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை, உங்கள் கையில் தான் இருக்குது இதை சரி பண்ணுறது. நான் முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே எனக்கும் அதை பற்றி தெரில. இதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.